பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னென்னா 1 இயர்க்கு முன்னாடி எனக்கு ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த வைரஸ் பற்றி நான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏ ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஃபுல்லாக பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ப்ளஸ் அவேர்னஸோடு இருங்க. ஓகே, அதே போல எனக்கு பரோ வைரஸ் பற்றி முன்னாடியே சரியான நாலேஜ் இல்லாதனால நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் சீக்கிரமே நான் ரிக்கவர் ஆகிட்டேன். பட் உங்களுக்கு, என்னோடய ஃபேமிலியான என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சிம்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, லெத்தாஜியாக இருப்பாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அதாவது வயிறு உள்ளே இழுத்து இழுத்து வாமிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பிளட் மோஷன் போவாங்க, ரொம்ப வாட்டரியாக ஸ்டார்ட் ஆகி பிளட் மோஷன் போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சடனாக வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் உங்களோட பெட்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு ஒரு வெட்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து வீட்லேயே வச்சு க்யூர் பண்ணுற ஒரு வைரஸ் கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து க்யூர் பண்ண முடியும், சரிங்களா? நீங்கள் ட்ரீட்மெண்ட் தவிர்த்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களால் பண்ண முடியிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தட் ஐ எம் தேர் ஃபார் யூ, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்னஸ் நீங்கள் வந்து உங்கள் பெட்க்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் அது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பாங்க உங்கள் பெட். பட் அந்த டைமில் ஹேப்பி ஸ்டே தட் ஐம் தேர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட். ஓகே, அந்த ஒரு கையில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எவர் ஷாரி ஓவர் கம் வாட் எவர் இஸ் கோயிங் ஆன் வித். இதெல்லாம் தவிர்த்து கண்டிப்பாக நம்ம ப்ரேயரும் பண்ணணும். ஏன்னா ப்ரேயர் ஹீல்ஸ் எவ்ரிதிங் இல்லை. ஸோ எனக்கு நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க, எனக்கு இந்த பரோ வைரஸ் இருக்கும் போது. ஸோ நீங்கள் உங்கள் பெட்டுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமே ஹீல் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு டெஸ்ட்டுமே சொல்கிறேன். நான், எனக்கு இந்த வைரஸ் வந்தப்போ என்னோட டபிள்யூபிசி ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதாவது 3000 இருந்தது. பட் மேக்ஸிமம் 6000 இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. எனக்கான டைம் டாக்டர் கொடுத்தது 5 டேஸ். பட் அந்த 5 டேஸில் எனக்கு மிராக்கலாக என்னோட டபிள்யூபிசி 27,000 இன்க்ரீஸ் ஆச்சு. வீட்டில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. தட் வாஸ் இந்த ராக்கு. ஏன் லைஃப்பில் நடந்தது, ஏன் உங்களோட பெட் லைஃப்பில் நடக்காது, ஏன் உங்கள் லைஃப்பில் நடக்காது, ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும். ஸோ இப்போது என்னோடய வீட்டில் எனக்கு பண்ண கொஞ்சம் டிப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து தண்ணி குடிக்க முடியாமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருந்தேன் இந்த டைமில். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு பின்னாடி பிளட் மோஷன் போன அந்த இடத்துல வந்து எனக்கு ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி விட்டாங்க. அப்போது வாஷ் பண்ணுற டைம்லேயே என்னோடய நாக்கு வெளியில் வந்த டைமில் எனக்கு தண்ணி கொடுத்து அப்போவே நான் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் இந்த டைமில் உங்கள் பெட்டை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் மேக்ஸிமம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் சேபி.